அனைவருக்கும் வணக்கம். முரியசன், சேலம் மாத்தூர். நம்ம வழக்கம் போல் காலையில் நம்ம பாய்ஸ்க்கு மயிலம்பாடி பாய்ஸ்க்கு தீவனம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த தீவனம் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். கலப்பு தீவனம் எல்லாம் போட்டு தானியங்கள் எல்லாம் கலந்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆட்டுக்கு 250 கிராம் கணக்கு பண்ணி போடுறோம். நம்மள்ட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6வது பேட்சில் 32 குட்டி இருக்குது. நம்மளோட 5வது பேட்சில் ஒரு 15 குட்டி இருக்குது. அது தனியாக நம்ம வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் தீவனம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம குட்டியெல்லாம் வெளியே வந்து ஒரு கேட் மாதிரி வச்சு அடைச்சிருவோம். ஏன்னா 2 வாட்டி கீழே தள்ளி விட்டானுங்க. தீவனி போடும்போது பின்னாடி வந்து முட்டுறானுங்க, தள்ளுதலும் தள்ளுறானுங்க. ஏன்னா நமக்கு இதுதான் முதல் அனுபவம், குட்டிகள் நிறையா வச்சு தீனி போடுறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 குட்டி 10 குட்டி தான் அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இந்த 6வது பேட்சில் 32 குட்டி நம்ம வச்சுருக்கோம். ஒரு ஆட்டுக்கு 250 கிராம் கணக்கு பண்ணி இப்போ ஃபீடரில் கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா தான் போட்டாச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், ஒரு 3-4 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டேன். சரி, நல்லா சாப்பிட்றானுங்களே போட்டு தான் பார்ப்பேன்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டேன். என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2 மணி நேரம் கழித்து எல்லாம் சாணி சனியாக போட்டானுங்க. அந்த சாணிலையும் தீவனம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப தீவனம் போடக்கூடாது, தீவனம் வேஸ்டேஜ் ஆகும். ஏன்னா ஆடுக்கு வந்து நல்லா சாப்பிட்ரும், ஆனால் சாணியாக வரும். ரொம்ப தீவனம் அதிகமாகச்சுன்னா இல்லை கழிச்சில் வரும். இப்போ பாருங்கள், இந்த 9 கிலோ எவ்வளோ நேரம் சாப்பிட்றானுங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே. அந்த சாப்பிட்ற வீடியோ வந்து நான் இந்த தனியாக தான் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அது 5 நிமிஷம் வரைக்கும் ஓடும். ஒரு 12-13 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 கிலோவும் இந்த 32 குட்டி சாப்பிட்டானுங்க. இந்தளவுக்கு குட்டிகள் வந்து நல்லா சாப்பிட்றதுன்னா ஒரே 2 காரணம். ஒன்று, குட்டி நல்லா இருக்கணும். அதே மாதிரி குட்டியோட வயிற்றில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்ற தீனி வந்து, குட்டி எடுக்கிற தீனி வந்து செரிமானம் ஆகணும், நல்லா பசி எடுக்கணும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து பண்ணால் தான் வந்து குட்டி வந்து தீனி நல்லா எடுக்குங்க. அதான் நாம் போட்டு கரெக்டாக ஒரு 12-13 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா நீட்டாக சாப்பிட்டானுங்க. அதாவது இதுக்கு வந்து தீவனம் மட்டுமே காரணமாக கிடையாது, குட்டி நல்லா இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய வளர்ப்பு குட்டி நல்லா இருக்கணும், நல்லா தரமான குட்டியாக எடுக்கணும். முடிஞ்சளவுக்கு ஆட்டுக்காரங்கள்ட்டே போய் குட்டி எடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ரெண்டாவது, குட்டி வந்து ரொம்ப வயிறு தொங்கி கிடக்கூடாது, நல்லா நீட்டு போக்கில் நெட்வொர்க்கில் நல்லா இருக்கணும். குட்டி கண்ணில் வந்து எந்த ஒரு நோயும், குட்டியை பார்த்தாலே ரொம்ப வாடல் குட்டி தாங்காதுங்க. அதே மாதிரி குட்டியில் வந்து ரொம்ப ரத்த சோகை அந்த மாதிரி, குட்டியை பார்த்தாலே நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அந்த ஒரு நல்ல ஒரு குட்டியாக இருந்தால் தான் குட்டி எடுக்கிறதுக்கு, நம்ம போடுற தீனிக்கு குட்டி நல்லா இருக்குங்க. அதாவது ஒரு 2-3 இடத்துல போய் பார்த்து தான் நம்ம குட்டி எடுக்கணும். குட்டி அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. 100-200 பார்க்கக்கூடாது. நல்ல குட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீனி போட்டாச்சு, எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டுருக்கானுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்ல வந்து நம்ம 20 குட்டி எடுத்தோம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் வந்து மறுபடி 12 குட்டி எடுத்தோம். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த 20 குட்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து 2 நாள்லேயே தீனி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த ஒரு வாரம் கழித்து எடுத்த அந்த 12 குட்டி தான் 2-3 நாள் கற்றுக்கிட்டே கிடந்தானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களும் நல்லா தீனி சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது எடுத்த அந்த 12 குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தனியாகவே இருந்தானுங்க. அந்த 12 பேர் மட்டும் தனியாக போய் உட்காந்தானுங்க. தனியாக சாப்பிட்றது ஒரு தனியாகவே போய் போய் பேட்சா அந்த 12 பேர் இப்போல்லாம் மிங்கிள் ஆகிட்டானுங்க, நல்லா ஜாலியாக இருக்கானுங்க. ஆனால் நான் எப்போ வந்து தீனி கொட்ட வந்தாலும் ரொம்ப ஆர்வமாக இருக்கானுங்க. அதனால் இந்த குட்டி வந்து நமக்கு அமைஞ்சது உன்னாலுமே பேர் நல்ல ஒரு விஷயந்தான். எல்லாமே சூப்பர் குட்டிங்க. அதே மாதிரி மக்காசோளம்லாம் ரேட்டு ஏறிச்சுங்க. மக்காசோளம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகிட்ட எடுக்கிற 2750 ரூபா 800 ரூபாய் என்னமோ போகுது. விவசாயிகிட்ட எடுக்கிற ரேட்டு 2700 நினைக்கிறேன். ஆனால் இப்போது சந்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. கறிக்குட்டி விலையெல்லாம்
அதே மாதிரி ஆரம்பத்தில் நம்ம எப்படி நான் ட்ரேயை வச்சு நம்ம குட்டிக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அந்த இடம் மாத்துறதுனா குட்டி வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடும். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம எப்படி நம்ம ட்ரே வச்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மருந்தெல்லாம் ரொம்ப முக்கியமான மருந்துங்க, இந்த குடற்புழு நீக்கம் ரெண்டு மருந்து, அதே மாதிரி தோல் ஊசி இன்ஜெக்ஷன்னு, அப்புறம் சளி காய்ச்சல் மருந்து, இதெல்லாமே கண்டிப்பாக ஒரு பண்ணையில் இருக்க வேண்டிய மருந்து. உங்கள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி மருந்து வேறு மருந்து பயன்படுத்தலாம். இந்த மருந்து வந்து உங்கள் ஊரில் வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு பயன்படுத்தலாம், இதனால் நன்மை இருக்கான்ட்டு கேட்டு கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க. நமது பண்ணையில் வந்து நம்ம இந்த மருந்துலாம் பயன்படுத்திகிட்ருக்கோம், உண்மையில நல்ல ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி டிவார்மிங், குடற்புழு நீக்கம் செய்யும்போது கண்டினியூஸாக ஒரு 4 நாளைக்கு லோ டானிக் கொடுங்க. டெய்லியும் கூட நீங்கள் தீவனத்தில் வந்து ஒரு குட்டிக்கு 2 ml 3 ml தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். அதே மாதிரி குடற்புழு நீக்கம் கொடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் கொடுங்க, தீவனம்லாம் போட்டு முடிச்சுட்டு குட்டி தீவனம் தின்னு முடிச்சதுக்கப்புறம் கொடுங்க. இல்லை காலையில் கொடுக்குற மாதிரி இருந்தால் காலையில் ஒரு 6 மணிக்கு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எந்த தீனியும் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணி வைக்கக்கூடாது. அப்படின்னா தான் நம்ம கொடுக்குற மருந்து கேட்கும். அதே மாதிரி எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கட்டுத்தரில் கீழே விடுறீங்களா, கண்டிப்பாக கூட்டிடுங்க. மொதல் வேலையை காலையில் சுத்தம் பண்ணிடணும். அதே மாதிரி நைட்டில் குட்டிகள் அதிகமாக வச்சுக்கும்போது நீங்கள் கீழே விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி படுத்துச்சுன்னா அதில் எந்த ஒரு நோயும் வராது. ரொம்ப மண், அதாவது என்ன சொல்கிறது, குட்டிகள் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப சாணி புழுக்கள்லாம் நிறையா இருக்கும். அப்படின்றப்ப நம்ம கூட்டாமலே குட்டிகள் படுத்துச்சுன்னா அதுலேயும் உனிப்பெண்லாம் அதிகமாக வருங்க, ஏதோ ஒரு நோய் வரும். ஸோ குட்டிகள் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, குட்டிகள் அதிகமாக இருக்கும்போது முடிஞ்சளவுக்கு இடத்த வந்து கட்டுத்தரை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். என்னுடைய அனுபவத்தில் மேச்சேரி விட மயிலம்பாடி குட்டி உண்மையிலுமே நல்லா க்ரோத் இருக்குது, போடுற தீனிக்கு நல்லா வேகமாக வெயிட் ஏறுது. அதுதான் நம்ம வாங்கக்கூடிய குட்டி நல்ல தரமான குட்டி, நல்ல நெட்டு போக்கில் நல்ல ஒரு பெரிய ஆட்டுக்கிட்ட பால் குடித்த குட்டியாக இருந்துச்சுன்னா குட்டி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி குட்டிகளை நம்ம வாங்கி வளர்க்கும்போது உண்மையிலுமே நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க. குட்டிகள் வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு அதான் சொன்ன மாதிரி பட்டியில் போய் எடுக்கிறது தான் பரவாயில்ல. குட்டிகள் வந்து ஒரே மாதிரி, அதே மாதிரி குட்டிகள் ஒரே தரத்தில் எடுத்தால் நமக்கு வந்து குட்டியோட வெயிட் எப்படி, நம்ம போடுற தீனிக்கு குட்டியோட வெயிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டார்டிங்கில் குட்டி எடுக்கும்போது என்ன வெயிட்டு, அடுத்து 1 மாதத்தில் என்ன வெயிட் ஏறுது, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு நேரம் பசந்தி உணவு தாராளமாக கொடுக்கலாம், நல்லா அசைப்போடும், ஜீரணமாகும் நம்ம போடக்கூடிய அடர் தீவனத்துக்கு. மேச்சேரி ஒரு மாதிரி ரொம்ப மிரண்டல்லாம் இருப்பாங்க, இவனுங்களாம் அந்தளவுக்கு மிரண்டல் கிடையாது. இங்கே பாருங்கள் நம்ம போட்ட தேனி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக நல்லா சாப்பிட்டானுங்க, அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். அதே மாதிரி தீவனமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் மிச்சமே இல்லை ட்ரேயில் பாருங்கள், எல்லாம் நல்லா சூப்பராக சாப்பிட்டானுங்க, இன்னும் கூட போட்டால் சாப்பிட்டுட்டே இருப்பானுங்க. நம்ம பக்கத்துக்கு ஆட்டுக்கு போய் தீனி போட்டால் கூட அங்கேயே வந்து நின்றுக்குவானுங்க, அதையும் பார்த்துட்டே இருப்பாங்க நமக்கும் கிடைக்குமான்ட்டு. நம்ம எந்த ஒரு வேலையும் விருப்பப்பட்டு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு நம்ம வேலை செஞ்சோம்னா அது அதில் வந்து முழு முயற்சி இருக்கணுங்க. எனக்கும் பார்த்திங்கன்னா டெய்லியும் காலைல ஏஞ்சி கூட்டணும், அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இருந்தாலும் நம்ம செய்யணும் அப்படின்ற முழு மனசோடு செய்கிறதுனால தான் இந்தளவுக்கு நம்ம செய்ய முடியுது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 3 பேட்ச் பார்த்திங்கன்னா 10 10 பெட்டியாக குட்டி குட்டியாக தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ குட்டி பார்த்திங்கன்னா நிறையா இருக்கு நம்மள்கிட்ட. வெள்ளாடு செம்மறி ஆடு
பெரிய கொம்பு உள்ள செம்மறி ஆட்டுக்கு தீவனம் தொட்டி எஸ்எஸ் சீட்டில் போட்டு கொடுத்துட்ருக்கோம். மேலே கம்பி வச்சது வைக்காது, உங்களுக்கு தொட்டி மட்டும் அந்த எஸ்எஸ் சீட்டு தொட்டி மட்டும் வளைச்சி வைக்கிறது அது மட்டும் தேவைப்படுச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி தண்ணி தொட்டி ஸ்டாண்டோடு தேவைப்படுச்சுனாலும் சொல்லுங்கள். நம்ம எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம், நிறைய மாடல் இருக்குது, உங்களோட தேவைக்கேற்ப மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதேமாதிரி இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டோடு கொடுத்துருவோம், வெளியே எடுத்து ஈஸியாக கழுவிக்கலாம், திரும்பவும் அதிலேயே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி தண்ணி உங்கள் ஆடுகள் தண்ணியை தனியாக வைக்கும் போது கீழே தள்ளி விடாதுங்க, தண்ணி தொட்டியில் இருக்கும்போது ஆடு மேலே ஏறாது. இந்த மாதிரி குடிக்கிறது சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி எஸ்எஸ் தொட்டி வளைச்சி வச்சது தனியாக கேட்டாலும் நம்ம கொடுப்போம், 2 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் இருக்குது.